அந்த காலத்தில் மூட்டு வலி அப்படின்னா 65-70 வயதுக்கு மேலே அதிக உடல் உழைப்பு இருந்து, அப்புறம் கொஞ்சம் உடல் எடை கூடுறதுனாலேயோ, இல்லை உணவில் சரியாக கால்சியம் எடுக்காததுனாலேயோ, இல்லை வாதத்தன்மை உடலில் ஏறுற மாதிரி நிறைய உணவுகள் எடுக்கிறதுனாலேயோ 65-70 வயதுகளில் தான் பெரும்பாலும் மூட்டு வலிங்கிறது பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு 30-32 வயதுலேயே நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்கிறது, சின்ன சின்ன மூட்டுகளில், ரிஸ்ட்டில், ஷோல்டரில், ஆங்கிளில் எல்லாம் மூட்டு வலி வர்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த மூட்டு வலி நம்ம மொத்தமாக சொல்லிட்டால் கூட அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. சாதாரணமாக வயோதிகத்தில் எலும்பு தேய்ந்து ஏற்படக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் வயோதிகத்தில் வரக்கூடிய எலும்பு தேய்வினால் வர்றது. இது தவிர உடம்பில் ரத்தத்தில் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலில் நடக்கிற ஒரு சீர்கேடுகள்னால் வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு தீவிர மூட்டு வலி இருக்கிறது. குறிப்பாக நிறைய பெண்களுக்கு வரும். 3 நபர்கள் இருக்காங்கன்னா 2 பேர் அதில் பெண்களாக தான் இருப்பாங்க. 17-18 வயதுகளில் லேசாக வலி ஆரம்பிச்சு 30-35 வயதில் ரொம்ப அவதியை உண்டாக்கக்கூடிய அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து எலும்பு தேய்கிறதுனால வர்றதில்ல. ஜாயிண்ட்டில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூன்னு இருக்கும், அந்த கனெக்டிவ் டிஷ்யூவை தாக்கக்கூடிய இரத்த அணுக்கள் வந்து இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறதுனால வரக்கூடியது அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த மூட்டு வலிகள் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வெறும் மருத்துவமோ, இல்லைன்னா வலி நிவாரணி மருந்துகளோ, இல்லைன்னா புற சிகிச்சைகள் மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது, இல்லை வெறும் தைல முழுக்குகள் பண்ணுறது மட்டும் பத்தாது, உணவில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி புளிப்பை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ, அதுவும் குறிப்பாக ரொம்ப அதிக மூட்டு வலி இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு 2-3 மாதம் புளியே இல்லாமல் இருந்தால் கூட நல்லது, அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அடுத்து தரைக்கு அடியில் விளையக்கூடிய உணவுகள், கிழங்குகள், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், சேனைக்கிழங்கோ, சேப்பங்கிழங்கோ, எல்லா கிழங்குகளுமே சீரணத்துக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய தன்மை. இதில் பிடிகரணையும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதை தவிர தரைக்கடியில் விளையிற வெங்காயம், முள்ளங்கிலாம் சேர்த்துக்கலாம். மற்ற சேனை, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாதத்தன்மை உள்ள மூட்டு வலி இருக்கிறவங்க முழுமையாக தவிர்த்தணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள், ஐஸ் தண்ணி, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து நேரடியாகவே உடனடியாக சாப்பிட்றது, இந்த மாதிரி அதிக குளிர்ச்சியான உணவுகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும். ஸோ உணவில் இதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் எதை நிறைய எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நார்பொருட்கள். நார்பொருட்கள் நிறைய எடுக்கிறப்ப உடல் எடையும் குறையும், இரத்தத்தில் இருக்க கொழுப்பும் குறையும், வாதத்தன்மையும் குறையும். ஸோ நார்பொருட்கள் நிறையா இருக்குன்னா, வெஜிடேரியனில் வெந்தயம் நிறையா இருக்குது, கீரைகளில் நிறையா நார்பொருட்கள் இருக்குது, அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதுலேயும் குறிப்பாக கீரையில் பார்த்தீங்கன்னா, முடக்கருத்தான் கீரைன்னே ஒரு கீரை இருக்குது. அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா முடக்கு அறுத்தான். முடக்குன்னா நம்ம உடலை வந்து முடக்கி வைக்கக்கூடிய, மூட்டு வலிகளை வந்து அறுக்கக்கூடிய தன்மை உடையதுனால தான் அதுக்கு பேர் முடக்கருத்தான்ங்கிறது. அந்த முடக்கருத்தான் கீரையை வந்து நம்ம அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், தோசையில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதை தோசை வார்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி முடக்கருத்தான் கீரை வந்து நமக்கு வந்து மூட்டு வலியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு கீரை. அது மாதிரி சக்கரவர்த்தி கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க, நல்ல பெரிய இலையாக இருக்கும், லட்சக்கோட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இன்னொரு அது பேர். இதெல்லாம் வந்து வாயுவை வெளியேற்றி மூட்டு வலியை குறைக்கக்கூடிய கீரைகள். இந்த கீரைகளை அன்றாட உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துட்டு வரணும். ரொம்ப வாயு உள்ள சேர்ற எல்லா உணவுகளும் வந்து நமக்கு இந்த வாதத்தன்மையை அதிகரிக்கும். அதனால் ரொம்ப கடலைப்பருப்பு, இந்த அடை சாப்பிட்றது, மசால் வடை, அப்புறம் கடலை மாவில் செய்கிற அந்த பஜ்ஜி சுஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்களை மூட்டு வலி இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சிக்கணும். அப்புறம் ரொம்ப வாய்வு உண்டாக்குற மாதிரி வாழைக்காய், கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுக்கக்கூடாது. அப்படியே ஒருவேளை வந்து நம்ம உணவில் கொஞ்சம் அந்த வாழைக்காய்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கொள்ளணும், பெருங்காய பொடி போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு தினசரி சாப்பிட்ற உணவுலையே நிறைய அந்த புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம், இந்த மாதிரி கார்பனேட்டிவ்ஸ், வாயுகளை வெளியேற்றக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டாங்கனாலே மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். அதனால் இன்றையிலிருந்தே உங்களுக்கு வந்து மூட்டில் ஏதாவது சிக்கல் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா, சரியான உணவு திட்டத்தை தேர்ந்தெடுத்து எடுத்தீங்கன்னா வயோதிகத்தில் உங்களுடைய வாழ்வு இனிமையாக இருக்கும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.